ஹலோ நண்பர்களே இது உங்கள் ப்ளூ மூன் சேனல் இந்த சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கு முன்னாடி போட்டோ சீரீஸ் பாக்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை முத வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ அடிக்டட் ஹீரோனி எபிசோட் தேர்ட்டின் பார்க்கலாம் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நாலு பேர் கேம் விளையாண்டிட்டு இருப்பாங்க யார் யாருன்னா நம்ம கு பை சங்கி மங்கி இவங்க நாலு பேர் கேம் விளாண்டிட்டு இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஆட்டத்திலுமே வந்து பை தான் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்ப சங்கி கேட்பான் ஒன்னால மட்டும் எப்படி முடியுது அப்படின்றப்ப அதுக்கு மங்கி சொல்லுவான் இப்போ பாரு நான் பைய வந்து தோக்கடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு வந்து மங்கி சொல்லிட்டு இவன் பாட்டு விளையாண்டுருவான் இருப்பான் அப்போ கூட வந்து பை வந்து ஜெயிச்சிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் பார்த்துட்டு கு வந்து சிரிச்சிக்கிட்டு இருப்பான் அப்புறம் வந்து கு வந்து மங்கி கிட்டே சீக்கிரம் விளையாடு சீக்கிரம் காடை போடு காடை போடு அப்படின்னு கத்திட்டு இருப்பான் அப்போ மங்கி சொல்லுவான் கொஞ்சம் நேரம் இருடா நான் யோசிச்சு தான் நான் போடணும் அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் மங்கி வந்து ஒரு கார்டு எடுத்து போட்டுகிட்டு இருப்பான் அது வந்து கூ எடுத்து பார்த்துட்டு ஆ சேர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பை வந்து அந்த கார்டு எடுத்து வந்து லைனில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் அப்போ சங்கி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து இன்னொரு கார்டு எடுத்து வெளியே வைக்கிறப்போ பை வந்து அந்த காடை எடுத்துட்டு நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து சங்கி சொல்லுவோம் மறுபடியும் நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இருப்பான் மங்கி வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான் கு வந்து சிரிச்சிட்டு இருப்பான் எப்படியும் அவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்ட்டு வந்து இவன் சிரிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து மங்கி சொல்லுவான் நம்ம வந்து ஆட்டத்தை ஃபஸ்ட்லேருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவோம் கூ சொல்லுவான் சரிவா நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆட்டத்தை போடுவான் அப்படின்னு கூ சொல்லுவான் அதனால வந்து மங்கி என்ன செய்வான் எல்லா காயினி வந்து ஃபஸ்ட்லேருந்து கழிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆட ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொரு வரிசையாக எடுத்து வச்சுட்டு பை டர்ன் வரும் அவன் வந்து கார்டு எடுத்து வச்சுட்டு நான் மறுபடியும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து சங்கி கேட்பான் ஏன்னா மறுபடியும் வின் பண்ணிட்டு எங்கே காமி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து செக் பண்ணி பார்ப்பான் அப்போ பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கனால சங்கி கேட்பான் இவன் மட்டும் எப்படி எல்லாத்துலேயுமே வின் பண்ண முடியுது அப்படின்றப்ப பை வந்து சிரிச்சிகிட்டே இருப்பான் அப்போ வந்து மங்கி சொல்லுவான் இவன்ட்ட விளையாண்டு நம்ம வந்து எல்லா காசியுமே இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு பாருங்க இவங்களோட மைண்ட் வாய்ஸை பார்த்தோம்னா படுத்து தாங்க முடியல சங்கி மங்கியோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ வந்து மங்கி கே பை நீ என்கிட்ட உண்மையை சொல்லி நீ எங்களை சீட் பண்ணாம தானே வந்து விளையாண்டு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கப்ப சங்கியும் சொல்லுவோம் ஆமா நீ வந்து எங்கள்கிட்ட சீட் பண்ணாம தான் விளையாண்டிய அப்படின்னு வந்து சங்கியும் கேட்டுட்டு இருப்பான் வந்து பை வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ கூ சொல்லுவான் அவன் சீட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு கூ சொல்லிட்டு இருப்பான் மங்கி இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ எப்படின்ற கேட்கப்ப கூ சொல்லுவான் நம்மளுக்கு முன்னாடி விளையாடுறவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து அவன் வந்து கனெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு வந்து கூ சொல்லிட்டு இருப்பான் மங்கி கேட்பான் அவனால எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப கூ சொல்லுவான் அவன் வந்து நம்ம விளையாடுறவங்களோட கடைசி விளையாட்டை கூட வந்து கணெக்ட் பண்ணிடுவான் தான் வந்து நம்ம எப்படி முன்னாடியே தெரிஞ்சனால நம்ம எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவான் அப்படின்னு வந்து வந்து பெருமையாக நம்மளாலலாம் இப்படிலாம் விளையாட முடியாது கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி சொல்லிட்டு இருப்பான் பை வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டு சங்கி கேட்பான் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கிட்ட கேட்குறப்ப பை சொல்லுவான் இல்ல அவன் சொல்றதெல்லாம் வந்து நீங்க நம்பாதீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம் தான் எனக்கு வந்து அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கனால நான் வந்து ஜெயிச்சேன் இதே என்கிட்ட அதிர்ஷ்டம் இல்லைன்னா நான் வந்து பை வந்து சொல்லிட்டு இருப்பான் இவங்க நாலு பேர் பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பையும் கூ வந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவன் வந்து காசு இல்லை அப்படின்னு கூ வந்து போன எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க அதனால வந்து நான் நல்ல யோசனை தரேன் அப்படின்னு பை சொன்னனால இவங்க நாலு பேர் வந்து விளையாண்டு அவங்கள்ட்ட இந்த காசெல்லாம் வந்து பை வந்து வின் பண்ணி கொடுத்துருவோம் இதனால தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துருக்கு கூ வந்து பையை பார்த்துக்கிட்டே என்னோட ஒய்ஃப் வந்து நல்ல வேலை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து கு சொல்லிட்டு இருப்பான் பை வந்து உடனே கையை தட்டி விட்டு இந்த மாதிரி நீ பேசுறா இருந்தால் என்கிட்ட பேசாத இல்லைன்னா வந்து உனைய வந்து நான் வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு வந்து கூகிட்ட வந்து கத்திக்கிட்டு இருப்பான் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இது மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு வந்து பை சொல்லிட்டு இருப்பான் அப்போ கூ சொல்லுவோம் எனக்கு தைரியம் இருந்தனால தான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் என் ஒய்ஃப் வந்து எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தா அப்படின்னு வந்து கூ சொல்லிட்டு இருப்பான் பை ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் மனுஷனே இல்ல தெரியுமா இப்படிதான் வந்து பை வந்து யோசிச்சுட்டு இருப்பான் அப்புறம் வந்து நீ என்ன இப்படிலாம் பேசுறா அப்படின்னு வந்து பை வந்து கூ அடிப்பான் பை கூ வந்து ஒன்னே என்னையே அப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நெக்ஸ்ட் வந்து பை வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து வெளியே நின்றுட்டு இருப்பான் அப்போ மெங்கு வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து பை மேல ஏறிட்டு எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பை வந்து சொல்லுவான் என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்றப்ப இல்ல நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து மெங்கு சொல்லிட்டு இருப்பான் சரி நீ இறங்கு நீ வந்து இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லு நான் என்னான்னு கேட்குறேன் அப்படின்றப்ப இல்லை இல்லை நான் வந்து இறங்கிட்டேன்னா நீ ஓடிடுவ அப்படின்னு வந்து பை சொல்லிட்டு இருக்க பை சொல்லுவான் இல்லை நீ இறங்கு நான் வந்து ஓட மாட்டேன் நீ என்ன பிரச்சனைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து பை வந்து சொல்லிட்டு இருக்கோம் மெங்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த குய் குய் இருக்கான்ல வர வர வந்து அவன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் எதுக்கெடுத்தாலும் என்னை வந்து குறை சொல்லிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருக்கான் நான் எந்த தப்பும் பண்ணல அவன் வந்து எல்லாமே என்னை ஏ மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு குய் வந்து என்னையவே கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து மெங்கு வந்து பை பைக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான் நீ என்ன சொல்ற அப்படின்னு வந்து பை வந்து கேட்குறப்போ மெங்கு வந்து ரொம்ப பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இப்போ கூட அவன் எங்கேயாவது இருந்து என்னை நோட் பண்ணிட்டு தான் இருப்பான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் குய் வந்து ரொம்ப இப்போ வந்து ரொம்ப மாறிட்டான் அவன் வந்து முன்னே இருந்த மாதிரி இல்லை எப்போ பார்த்தாலும் எதுக்காக இருந்தாலும் என்னையவே பிடிச்சி திட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அங்கே பார் இப்போ கூட அங்கேருந்து என்னையவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பையை வந்து கூப்பிட்டு காமிக்கிறப்ப குய் வந்து இவனே பார்த்துட்டு பை திரும்ப அதை பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி வந்து குய் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பான் அதுக்கு பை சொல்லுவான் எனக்கு என்னமோ அப்படி தெரியவே இல்லை அப்படின்னு வந்து மெங்கிட்ட சொல்கிறப்ப மெங்கு சொல்லுவான் இல்லை இல்லை நீ நல்லா பார் வந்து என்னைதான் மொரை பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு கூ வந்து வெளியேன்ட்டு யாரை பார்த்து இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு பை பக்கத்தில் நிற்கிறதுனால கூ வந்து மெங்க தள்ளி விடுவோம் மெங்கு வந்து இவனே பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் வந்து கூ வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸை வந்து பைகிட்ட கொடுப்பான் பை வந்து ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு இருக்க மெங்கு கேட்கும் ஏன் எனக்கும் தரீங்களா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளாச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கும் தரியா அப்படின்னு வந்து பைகிட்ட கேட்குறப்ப பை வந்து ஆ இருந்தால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு கிட்ட கொடுப்பான் அப்போ வந்து கூ வந்து உடனே நான் உனக்கு ருசி எப்படி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாக்ஸை பிடிங்கிட்டு கூ வந்து ரெண்டு வாட்டி சாப்பிட்டு மெங்கு வந்து இவனே பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து கூ சாப்பிட்டு முடிச்சோடனே பைக்கிட்டே மறுபடியும் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ் போயிடும் மெங்கு வந்து ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனே பார்த்துக்கிட்டு இருப்பான் பை வந்து ரெண்டு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டு மெங்கு கேட்பான் இப்போ இப்போயாவது எனக்கு கொடு அப்படின்றப்ப பை வந்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு தான் அப்படின்றப்ப இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து மெங்கு சொல்லுவான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கூவோட மைண்ட் வாய்ஸில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் அதை எப்படி இவன் வாங்கி சாப்பிட்லாம் பை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் தானே சாப்பிட்ணும் இவன் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து ரொம்ப கோவமாக வந்து நின்றுட்டு இருப்பான் மெங்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான் பை வந்து இவனே பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து வந்து கூ வந்து பைக்கிட்ட நீ எப்படி அவன்கிட்ட வந்து அந்த பாக்ஸை கொடுக்கலாம் அப்படின்றப்ப பை கேட்பான் ஏன் இதனால் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்றப்ப அது எப்படி நான் தானே சாப்பிட்ணும் நீ சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க பை வந்து சொல்லுவான் சும்மா விளையாடாத அவன் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து கிளாஸை காமிப்பாங்க இங்கே வந்து பையோட கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து கிளாஸ்க்கு வெளியே என்ன பேசிட்டுருப்பான் பை கேட்பான் உனக்கு என்னடா வேணும் அப்படின்றப்ப மெங்கு சொல்லுவான் இப்போ கூட வந்து அவன் வந்து என்னை தான் திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ வந்து பை என்ன அவன் சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து பை கேட்பான் அப்போ மெங்கு சொல்லுவான் இப்போ கூட நம்ம கொஞ்ச நாள் கூட நம்ம இருக்கப்போ கூட அவனுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை நினச்சா வந்து திட்டிகிட்டு இருக்கான் நினச்சா வந்து என்னை வந்து சொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏதாவது வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து மெங்கு சொல்லிகிட்டு இருக்கோம் பை வந்து கே சொல்லுவான் அப்படிலாம் அவன் செய்கிற மாதிரி ஆள் இல்லையடா அப்படின்றப்ப உனக்கு என்ன தெரியும் அவன் தான் வந்து என்னை வந்து திட்டிகிட்டே இருக்கான் நான் கிளாஸை விட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப கூட வந்து வழியை மறைச்சிட்டு நீ இப்போ சீக்கிரம் போலன்னா உன்னை வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயம் இருக்கான் நான் பயந்து பயந்து எவ்வளோ தூரம் ஓடுறது அப்படின்னு வந்து மெங்கு வந்து ஃபீல் பண்ணி இருப்பான் போய் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துட்டு ஏஞ்சி வந்து வரலான்னு சொல்லிட்டு எந்திருப்பான் அப்போ வந்து மெங்கு வந்து அவனை பார்த்து இப்போ பாரு அவன் இப்போ கூட வந்து என்னை திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து பைக்கிட்ட சொல்லுவோம் பை வந்து திரும்பி பார்ப்பான் அதுக்குள்ளே வந்து குய்ய வந்து உக்காந்துருவான் இல்லையடா அவன் வந்து உட்காந்து தானேடா இருக்கான்றப்ப இப்போ ஏன்னா உட்காந்துட்டான் இப்போ இதுக்கு முன்னாடி என்னை திட்டத்தானே வர தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மெங்கு வந்து பேசி இருப்பான் அப்போ வந்து பை வந்து மண்டையிலே ரெண்டு அடிச்சுட்டு நீ வந்து அவனே வந்து குறை சொல்லிட்டே இருக்காத உள்ளுக்கு போனான் வந்து அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவா நெக்ஸ்ட் க்ளாஸ் நம்மளுக்கு ஆரம்பிக்க போதுன்னு இவங்க ரெண்டு பேர் உள்ளுக்கு போயிடுவாங்க சார் வந்து உள்ளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்னா அதெல்லாம் எடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து இருப்பான் பை வந்து எல்லாத்தையும்

கூ கிட்டேருந்து அந்த பேப்பரை வந்து கோமா வாங்கிட்டு இவன் வந்து திரும்பி உட்காந்துருவான் கூ வந்து இதே பார்த்துக்கிட்டு இருப்பான் இவன் வந்து பார்த்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் நெக்ஸ்ட் வந்து மெங்க வந்து ஒரு ஆள் இருப்பான் உன்னை யாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னா மெங்கை வந்து ஏஞ்சி கிளாஸ் விட்டு வெளியே போவோம் அப்போ வந்து பை மெங்கு போனதுக்கப்புறம் குய்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்போம் இந்த மாதிரி நீ மெங்கை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு குயிட்டே கேட்கறப்ப குய் வந்து திரும்பிட்டு மெங்கு யாரு அப்படின்னு வந்து கேட்பான் இல்லை நீ வந்து மெங்கை வந்து எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் அவன்கிட்ட வந்து குறைய ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பை வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ நான் ஏன் குறையெல்லாம் சொல்ல எனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அவன் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குய்ய வந்து சொல்லிட்டு இருப்பான் பை வந்து இல்லை நீ வந்து கிளா வீட்டுக்கு போறப்ப வந்து பயமூத்துறியாமே அவன் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பை சொல்லிகிட்டு இருப்போம் குய் சொல்லுவான் இல்லை இல்ல அவன் தான் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பான் நான் வந்து எதுவுமே பண்ணலையே என்ன வேணா அவன் வேணா பயமூத்தலாம் அப்படின்னு வந்து குய் வந்து சொல்லிடுவான் இவன் வந்து எல்லாம் குய்யும் பையும் வந்து பேசிட்டு இருக்கனால கு வந்து பின்னாடின்ட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் அமைதியா பேசுறீங்களா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு வந்து கு வந்து சொல்லவும் பை வந்து சரி நீ திரும்ப அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து குய்யை வந்து திரும்பி உட்கார சொல்லுவான் அதுக்கப்புறம் பைய வந்து அமைதியாக உட்காந்துருப்பான் நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப மெங்கு வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி திரும்பி பார்த்துட்டு இருப்பா எங்கேயாவது வருவானா அப்படின்ட்டு வந்து பையன் வந்து இவன் பா கூட வந்து நடந்து வந்துட்டு இருப்பான் ஸ்கூல் கேட்டு வந்ததுக்கப்புறம் பை வந்து சொல்லுவான் சரி நீ இப்போ வந்து தனியாக போ வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அவன் வந்து இந்த ஸ்கூல்குள்ளே தான் இருக்க போகிறான் கேம்பஸை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பை வந்து சொல்லுவான் அதுக்கு மெங்கு சொல்லுவான் இல்லை இல்லை அவன் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது உடனே வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்க்க வரப்ப கூட குய் வந்து எனக்கு தெரியாமல் வந்து என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் என் கூட அதனால வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அவன் பின்னாடியே வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பான் அப்போ வந்து பை சொல்லுவான் இல்லை அவன் வரமாட்டான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பை சொல்லிட்டு இருப்பான் அப்போ வந்து மெங்கு சொல்லுவான் இப்போ நீலாம் வர வர என் கூட வந்து நல்லாவே பழகதே இல்லை நீ சின்ன வயசுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு ஒன்னா தானே போவோம் இப்போ வந்து நீ தனியாக தான் போக போக சொல்லி என்னை சொர்த்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு வந்து மெங்கு வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கனால பை வந்து வேற வழி இல்லாமல் சரி நானும் உன் கூடே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அதனால் கூவை திரும்பி பார்த்துட்டு நம்ம மூணு பேர் ஒன்றா போகலாம் அப்படின்றப்ப கூ வந்து ரொம்ப கோமாயிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுவான் மெங்கு வந்து இவனை பார்த்துட்டு இவன் என்ன எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து மெங்கு வந்து கத்திட்டு இருப்பான் பை வந்து சொல்லுவான் சரி அவனை கண்டுக்க வேணா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை வந்து சொல்லிடுவான் நெக்ஸ்ட் வந்து யாரும் வெயிட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க வேற யாரும் இல்லை நம்ம கூதா வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பை வந்து மெங்க வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு பொறுமையாக வந்து அவன் வீட்டுக்கு வந்து விட்டு இருப்பான் வந்து கூ வந்து நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏன் இங்கேயே நிற்கிற உள்ளே போல அப்படின்னு வந்து கூ கிட்ட கேட்குறப்போ கூ வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து நீ ஏன் வெளியவே நிற்கிற அப்படின்னு கேட்குறப்ப இவன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான் அதனால பை வந்து கோவத்தில் நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு உள்ளே போயிடுவான் பை வந்து உள்ளே போகிறதே வந்து கூ வந்து பின்னாடியே என்ன பார்த்துக்கிட்டு இருப்பான் பை வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கேட்பாரு எங்க நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்றப்ப இவன் வந்து ஒண்ணுமே சொல்லாம அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பான் அப்போ அவங்க அப்பா கேப்பாரு எங்க கூ வரவே இல்லையா அப்படின்னு கேட்கிறப்ப பை வந்து ரொம்ப ஆயிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு இருப்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து எட்டி பார்க்குறப்ப கூ வந்து வெளியே நின்றுட்டு இருப்பான் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஆயிட்டு பை இங்க வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பான் இவனு வந்து கோவமாக ஏஞ்சது அவங்க அப்பா முன்னாடி நின்று இருப்பாங்க என் கிட்ட வந்து சண்டை போட்டா அப்படின்னு பை கிட்ட கேட்கிறப்ப பை வந்து சொல்லுவான் ஏன் சண்டை போட்டேன் அவன் தான் வந்து வேணுக்குன்னே வந்து வெளியே நின்னுட்டு இருக்கான் அப்படின்றப்ப ஏன் சண்டை போடாமல் வெளியே நிக்க மாட்டான் நீ தான் ஏதாச்சும் சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னு வந்து பயப்பிடிச்சு திட்டி இருப்பான் அப்போ வந்து பை சொல்லுவான் இல்லைப்பா அவன் தான் வந்து வந்து வேணுக்குனே வந்து வெளியே நிற்கிறான் என்ன உள்ள வான்னு சொன்னப்போ கூட அவன் வரவே இல்லை அப்படின்றப்ப எனக்கு தெரியாது நீ வந்து அவன்கிட்ட சாரி சொல்லி அவனை உள்ளே கூப்பிடு அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றப்ப ஓ நீ சொல்ல மாட்டியா அப்போ வந்து நானே போய் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா பை வந்து வேணா வேணான்னு சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் வந்து அவங்க அப்பா போனதுக்கப்புறம் பை கூ மேலே செம்ம கோவிட்டு கூ நீ ரொம்ப கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு வந்து இவன் திட்டிகிட்டே வந்து வெளியே வருவான் இவன் வந்து வெளியே நின்றுட்டு இருப்பான் கூ வந்து ரொம்ப குளிர்ல அப்போ வந்து பையோட அப்பா வந்து வெளியேட்டு கூவா உள்ள உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இவன் வந்து திரும்பி பார்த்துட்டு அங்கிள் நீங்க ஏன் வெளியே வந்தீங்க நீங்க உள்ள போங்க அப்படின்னு கூ சொல்லிடுவான் அப்போ பை வந்து பின்னாடியே வந்துட்டு அப்பா இவெல்லாம் சொல் பேச்சே கேட்க மாட்டான் நீங்க வந்து ஏன் வந்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாங்க உள்ளுக்கு அப்படின்னு இருக்கப்ப பையோட அப்பா சொல்லுவாரு இல்ல இல்ல அவன் வந்து என் பேச்ச கேட்பான் அதனால வந்து நீ போ உள்ளுக்கு அப்படின்றப்ப அப்ப வந்து பை சொல்லுவான் இல்ல அவன் வந்து வேணுக்குனே வந்து நிக்கிறான் அவன் வந்து இங்கேயே நிக்கட்டும் குளிர இருந்தா பரவாயில்ல அவன் இங்கேயே இருக்கட்டும் நீ ஏன் குளிர்ல நிக்கிறீங்க நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு பை வந்து அவங்க அப்பாவை வந்து கூட்டிட்டு போயிருவான் கூ வந்து இப்படியே வந்து ரொம்ப குளிர்லேயே நடுங்கிட்டே வந்து அங்கேயே என்ன பாத்துட்டு இருப்பான் நைட் ஆயிரும் பூ வந்து வெளியவே நின்றுட்டு இருப்போம் ரொம்ப குளிராக இருக்கும் அதனால் வந்து பொறுமையாக ஒருமையாகிட்டு நீ எப்போ தான் வர போகிற எங்கேயே நிற்க போறியா அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக கேட்பான் இதனால் இவனை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளே போவான் பை வந்து உள்ளே வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு இருப்பான் அப்போ வந்து கூ வந்து ரொம்ப குளிரே நடுங்கிட்டு வந்துட்டு இருக்க அதை பார்த்துட்டு பை வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் இது வந்து ஹாட் பேக் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அப்போ வந்து கூ சொல்லுவான் இதை நீ வாங்கிட்டியா நான் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து கூ வந்து இருப்பான் பை வந்து ஒன்றுமே சொல்லாமல் அவன்கிட்ட இந்த பேக்கை வந்து கொடுத்துட்டு இருப்பான் பையோட கை வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறத பார்த்துட்டு உன் கை ஏன் ஜில்லு இருக்குது அப்படின்னு வந்து கேட்பான் கூ வந்து அப்போ வந்து பை சொல்லுவான் எல்லாம் ஒன்னால தான் உன்னை வந்து வெளியே நிற்க வச்சனால எங்கள் அப்பா வந்து என்னை திட்டிகிட்டே இருந்தார் அதனால் என்னால் உள்ளே இருக்க முடியாது நானும் வெளியவே உன் கூட நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பை வந்து சொல்லிகிட்டு இருப்பான் அப்படி கையை கொடு நீயும் வந்து இந்த ஹாட் பேக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து கையை பிடிப்பான் அப்போ வந்து ஒன்றும் தேவையில்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து போயிடுவான் வெளியே அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் படுக்கலாம்னு சொல்லிட்டு வரப்ப அப்போ வந்து பையோட காலை வந்து கூ பார்ப்பான் அப்ப வந்து இருக்கும் எப்படி ஆச்சு அப்படின்றப்ப எல்லாம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருப்பான் அப்போ வந்து வந்து என்ன செய்வானா அந்த புண்ணில் வந்து பொறுமையா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அதனால பை வந்து என்ன பண்ணுற என்ன பண்ற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க இல்ல உன் புண்ணுக்கு வந்து நான் மறந்து போட்டுட்டு இருக்கேன் அப்பதான் அப்படின்னு சொல்றப்ப பை வந்து சொல்லுவான் இதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்றப்ப இல்ல நான் வந்து இது பண்ணலைன்னா வந்து எனக்கு வந்து தூக்கமே வராது நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் பை வந்து இல்லை இல்லை நான் வந்து உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன் உன்னாலலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவும் வலிக்கவும் இல்லை நீ வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கு வந்து சொல்லுவான் பொறுமையாக வந்துட்டு எல்லா தப்பும் என்னால் தான் நான் வந்து உன்ட்ட கோச்சிக்காமல் வெளியவே நிற்கலன்னா வந்து உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு அடிபட்டுருக்காதுல அப்படின்னு வந்து கு வந்து பொறுமையாக சொல்லிட்டு இருப்பான் அப்போ வந்து பை வந்து சொல்லுவோம் அப்புறம் எதுக்குடா நீ கோச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து கேட்குறப்ப என்ன நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நெருங்கி பழக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை நீ வந்து என்கிட்ட மட்டும் இருக்கணும் என்னை விட்டு நீ பெயிருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு வந்து கு வந்து அப்போ வந்து பை சொல்லுவான் பயமா இருக்கா நீங்க என்னை விட்டு போகிற இங்கே தான் என் வீட்டில் வந்து காசே கொடுக்காமல் இங்கே தான் இருக்க நீ எப்படி என்னை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பை வந்து சொல்லிகிட்டு இருப்பான் இதில் ரொம்ப பயப்படுறியா அப்படின்னு வந்து பை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் வந்து இப்படி பேசிக்கிட்டு வந்து படுத்திருப்பான் அப்போ வந்து கு வந்து சொல்லுவான் எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போர்வைகளை வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போ பை வந்து அவனை தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நீ எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே வந்து படுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படி நினைக்கிறதா இருந்தால் நீ வெளியே போ அப்படின்னு வந்து பை வந்து ரொம்ப கோமமாகிட்டு இருப்பான் அப்போ வந்து கு சொல்லுவான் இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் வந்து என்ன அர்த்தத்தில் சொல்ல வந்தேன்னா நீ வந்து எப்போயுமே என் கூட இருக்கணும் நான் வந்து ஒன்னேவே லவ் பண்ணணும் அவனுக்கே தெரியுமில்லாம் நான் எவ்வளோ தூரம் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பை வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருப்பான் அப்போ வந்து கு வந்து சொ கேட்பான் நீ கொஞ்சமாகச்சு என்னை வந்து லவ் பண்ணுறியா இல்லையா நீ என் கண்ணை பார்த்து சொல்ல அப்படின்னு பைய வந்து பார்த்து சொல்லிகிட்ருப்பான் அப்போ வந்து பை வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருப்பான் நீ கொஞ்சமாவது என்னை வந்து நீ லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு வந்து கு வந்து கேட்குறனால பைய வந்து அவனோட கையை தள்ளி விட்டுட்டு வந்து படுப்பான் அப்போ வந்து கு சொ கேட்பான் நீ கொ சொல்கிறதுனால உன் வாயிலேருந்து முத்தை நான் என்ன போதா அப்படின்னு வந்து கூ வந்து கேட்குறதுனால பை வந்து எல்லாமே உனக்கு தான் தெரியும்ல அப்புறம் ஏன் கேட்குற அப்படின்னே இவன் வந்து சிரிச்சிக்கிட்டே வந்து அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குவானுங்க நெக்ஸ்ட் வந்து காலையில் வந்து மெங்கு வந்து பை எங்கே இருக்க வா கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இவன் வந்து ரூமில் வந்து கத்திக்கிட்டே வருவான் அப்போ வந்து பை வந்து ஏஞ்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்படி படுத்திருக்கதை பார்த்துட்டு மெங்கு வந்து தப்பாக நினச்சிப்பா அதனால நீ வந்து கிளம்பு அப்படின்னு வந்து கூவை வந்து எழுப்பிட்டு இருப்பான் கூ வந்து ஐயோ இவன் வன்ட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து புலம்பிக்கிட்டே ஏந்திருப்பான் அப்போ வந்து மெங்கு வந்து பை எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரூம் குள்ள வந்து பார்க்குறப்ப பை வந்து கிளம்பிக்கிட்டு இருப்பான் கூவும் பையும் ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு மெங்கு இங்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கப்ப கு வந்து எல்லாம் போட்டுட்டு மெங்கு முன்னாடி வந்துட்டு இங்கே என்ன பார்க்குற அப்படின்னு வந்து கத்திட்டு போயிட்டு இருப்பான் இவன் வந்து ரொம்ப பயந்துகிட்டே நிற்பான் அப்புறம் வந்து வெளியே வந்துட்டு கூ வந்து முன்னாடி போயிட்டு இருப்பான் மெங்கு வந்து பின்னாடியே வந்துட்டு இவன் போறதை பார்த்ததுக்கப்புறம் பொறுமையாக வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு பைக்கிட்ட வந்து பையோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒரே ரூமில் இருக்கலாம் அப்படின்னு வந்து பைக்கிட்ட கேட்குறப்ப பை சொல்லுவான் ஆமாம் அவன் ரெண்டு மாசமாக வந்து இங்கே தான் இருக்கான் அப்படின்றப்ப நீ எப்படி அவனை வந்து உன் கூட தங்க வச்சுக்கிட்டு அவன் வந்து உன்னோட ஸ்டெப் மத ஃபாதரோட பையன் தானே அவன் எப்படி இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து மெங்கு சொல்லிட்டு இருக்கப்போ பை சொல்லுவான் அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு தான் வந்து இங்கே இருக்கிறான் அதனால் வந்து ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பை சொல்லிட்டு இருப்பான் மெங்கு உடனே இருந்தாலும் அவன் எப்படி அவன் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பை வந்து சொல்லுவான் நீ வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் வந்து பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி போய் நடந்து இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆற்ற காம்பாங்க கூவும் பையும் அந்த நாயும் வந்து மூணு பேரும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கூ சொல்லுவான் ரொம்ப குளுருது இல்லை அப்படின்றப்ப பை சொல்லுவான் ஆமா இன்னைக்கு ரொம்ப குளுருது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து கூ வந்து அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு இந்த நாயெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச நாய் இந்த நாய்க்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த முடியெல்லாம் இருக்கனால அதுக்கு இந்த மாதிரி குளிரெலாம் வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குது நம்மளுக்கு தான் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து கூ சொல்லிக்கிட்டே வருவோம் அப்போ வந்து பை வந்து இங்கிட்டு வா இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நாய்கிட்ட வந்து விளையாண்டுக்கிட்டே வருவாங்க அப்போ வந்து நாய் வந்து அங்கே வந்து ஓரமாக நிற்கிறத பார்த்துட்டு பை வந்து தூங்கி வா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பை வந்து கொஞ்சம் போவோம் அப்போ வந்து கூ வந்து அங்கே பார்த்துட்டு பை அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம் பைய வந்து என்னான்னு போய் எட்டி பார்க்குறப்ப அப்போ வந்து ஷே ஆண்டியும் அவங்க அப்பாவும் இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கூவும் பையும் வந்து தூரத்தில்னு பார்த்து ரொம்ப ரசிப்பா திச்சு நின்றுட்டு அப்போ வந்து கூ சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றப்ப பை வந்து நீயே ரொம்ப அவசரப்படுற அப்படின்றப்ப ஆமாம் அவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வந்து என் வீட்டுக்கு வந்துடுவா அப்போ வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு வந்து கூ சொல்லிட்டு இருப்பான் பை வந்து இவனே பார்த்துட்டு வேணாலும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நாயை வந்து அங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேவா இங்கே நிற்காத இங்கே ஒரு பைத்தியம்லாம் நிற்கிது நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பெயர்வானுங்க இவன் வந்து அப்படியே நின்னுட்டு இருப்பான் நெக்ஸ்ட் வந்து பை வந்து அங்கே வந்து அவங்க அப்பாட பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் இருப்பான் அப்புறம் வந்து சரி சரி பேசிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அப்பா அப்படின்னு இவங்க அப்பா என்னப்பா அப்படின்றப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு வந்து பை சொல்லுவான் இவங்க அப்பா என்ன சொல்கிறா அப்படின்றப்ப ஆமாப்பா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றப்ப அவங்க அப்பா சொல்லுவார் இல்லைப்பா நான் எப்படி போய் அவங்கள்ட்ட கேட்குறது அதுவும் இல்லாமல் எனக்கு தைரியமும் இல்லை அதனால தான் நான் வந்து எதுவுமே கேட்காம இருக்கேன் அப்படின்றப்ப பை வந்து சொல்லுவாள் நீங்கள் வந்து எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆன்டிகிட்டே கேட்டால் அவங்க வந்து ஓகே தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஓ அவங்கள்ட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பைய அப்பா சொல்லுவார் இல்லை உன்னை வந்து பிரிஞ்சு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்றப்ப பை சொல்லுவான் இல்லைப்பா நான் தான் வந்து உங்களை பிரிஞ்சு இருக்க போகிறேன் அதனால் வந்து நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்லை உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இருக்கப்ப அவங்க அப்பா சொல்லுவார் உன்னைய வந்து நான் சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக பார்த்துக்காதனால இப்போ வந்து என்னை ஒதுக்கி வைக்க போறியா அப்படின்றப்ப பை வந்து சொல்லுவான் இல்லைப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் நான் பார்க்க போகிறேன் நீங்கள் வந்து எனக்காக சின்ன வயசுலேருந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தீங்க இப்போயாவது நீங்கள் வந்து சந்தோஷமா இருங்க நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத வந்து நான் பார்க்கணும் அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட வந்து பை சொல்லிட்டு இருப்பான் இவரும் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உக்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் கிட்ட சொல்லுவார் பை எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு பையனா யாருன்னா அது நீ மட்டுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பை வந்து இதை கேட்ட வந்து சிரிச்சுட்டு சரிப்பா நீங்கள் வந்து கல்யாணத்தை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போயிடுவான் நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து கூட்டமாக வந்து வந்து யா எதுக்குன்னா நம்ம சா ஆண்டிக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அதனால அது பார்ட்டி வைக்கிறதுக்காக எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எல்லாரும் கங்கராட் சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த குட்டி பையனை பார்த்துட்டு நீ வந்து அவங்க அப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அவன் அப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்களோட மேரேஜோட அந்த ரெட் கலர் கார்டை வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவன் அப்பான்னு சொல்லுவான் அப்படின்னு ஒன்னே இவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ரெட் கலர் கார்டை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இங்கே அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லுவான் எல்லோரும் சொல்லுவாங்க சத்தமாக சொல்லுனா இவனும் அப்பா அப்படின்னு வந்து சத்தமாக கத்திக்கிட்டு இருப்பான் இது எல்லாமே இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்து பை வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பான் அப்புறம் வந்து அவன் வந்து உள்ளே போயிட்டு குய்யும் எங்கே எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போ வந்து இவன் உள்ளே போயிட்டு எல்லோரும் குடிக்கிறீங்களா நானும் குடிக்கிறேன் சேஸ் அப்படின்னு அப்படின்னு இருப்பான் அப்போ வந்து குய்யும் மெங்கும் உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு மூணு பேரும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்து ரொம்ப வளரிகிட்டு இருப்பான் அதனால குய்யும் மெங்கு நீ ரொம்ப குடிக்காதடா பார்த்து குடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கேம்லாம் வச்சு விளையாண்டிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பை வந்து ரொம்ப ரசிச்சு நின்று பார்த்துட்டு இருப்பான் அப்பாவுக்கு இப்போ இவ்வளோ சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே வந்து இவனும் குடிச்சிக்கிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிகிறது நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் இந்த டிராமா முடிய இன்னும் ரெண்டு எபிசோடு தான் இருக்கு நெக்ஸ்ட் எந்த இந்த ட்ராமா போடலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனி போடுங்க நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்